அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லா, போர் தொடங்கி 189 நாளையும் கடந்து போய் கொண்டிருக்குது. இன்னைக்கு போர் நிலவரம் முக்கியமாக பார்க்கும் போது, இன்னும் 48 மணி நேரத்துல ஈரான்ட்டிருந்து இஸ்ரேலுக்கு தாக்குதல் வரும்னு சொல்லி அறிவிப்பு வந்திருக்குது, அதை குறித்து பார்க்கலாம். அதே போல இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு சைபர் அட்டாக்கை வந்து ஈரான் பண்ணியிருக்காங்க. இஸ்ரேல் மீது முக்கியமான விஷயத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்ப வந்து இஸ்ரேலே பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி என்ன விஷயத்தை எடுத்திருக்காங்க, என்ன விஷயமாக வந்து பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதை பார்க்கலாம். இன்னும் சில முக்கியமான தகவல்கள்லாம் வந்திருக்கு, ஒரு தொகுப்பாக பார்க்க போறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் விஷயமே பார்த்தா, அமெரிக்கா வந்து ஆரம்பத்திலிருந்தே இவங்களுக்கு அலர்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. ஈரான் உங்களை தாக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, எப்ப வேணா தாக்குவாங்கன்னு சொல்லிட்டு. அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் 48 மணி நேரத்துல அவங்க உங்களை தாக்க போறாங்க, நீங்க வந்து செக்யூரிட்டியை டைட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இது எப்பயா வந்து டமாஸ்கஸை தாக்கி அடுத்த நாள் ஈரான் வந்து அறிவிச்சதுக்கு அப்புறமே இந்த விஷயத்த வந்து அமெரிக்கா சொன்னாங்க. எங்களுடைய உளவு படை வந்து சொல்லுது, அடுத்த 48 மணி நேரத்துல உங்களுக்கு தாக்குதல் வரப்போகுதுன்னு சொல்லி. அப்பவே என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரேல் ஃபர்ஸ்ட் தடவை மக்கள்கிட்ட அறிவிச்சிட்டாங்க, நீங்க ஒரு 3-4 மாசத்துக்கு தேவையான பொருள்லாம் வாங்கி பதுக்கி வச்சுக்கோங்க, பெரிய போர் ஒண்ணு வரப்போது, ஈரான் வந்து தாக்க போறாங்க, அதனால எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய பங்கரை திறந்து அந்த பங்கருக்குள்ள போய் ஒழிஞ்சுக்கோங்கன்ட்டாங்க. பங்கர்னு பார்க்கும்போது இங்க எப்படி வந்து பங்கர் வந்து ஹமாஸ் யூஸ் பண்றாங்களோ, அங்கெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா இஸ்ரேல்ல ஒவ்வொரு வீடும் பங்கரோடு சேர்ந்துதான் வந்து கட்டப்படணும். இப்ப இங்கெல்லாம் வந்து கார் ஷெட்டோட இருக்கணும், அந்த மாதிரிலாம் ரூல்ஸ் இருக்கும்ல, பில்டிங் ரூல்ஸ். அங்க வந்து பார்க்கும்போது போர் நடந்துகிட்டே இருக்கும் எப்ப இருந்தாலும் அப்படிங்கறனால இஸ்ரேல்ல ஒரு ரூல்ஸ் இருக்கு, வீடு கட்டுறவங்க பங்கரோட மட்டும்தான் கட்டணுங்கிற மாதிரி. அதனால என்ன பண்ணிட்டாங்க, அப்படி ஒரு அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மக்கள் அந்த 2 நாளாவே என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, வேலைக்கு கூட போகாம ஆண்கள் கூட என்ன பண்ணியிருந்திருக்காங்க, எல்லாருமே வந்து பங்கருக்குள்ளதான் போய் குடியிருந்திருக்காங்க. பத்தாவதுக்கு 4 மாசத்துக்கு நீ தேவைப்படக்கூடிய எல்லா பொருளையும் வாங்கி ஸ்டாக் பண்ணிட்டாங்க. 4 மாசம்னா அப்படி யோசிச்சுக்கோங்க, இது ஒரு பெரிய போரா நடக்க போகுது. ஏதோ ஒரு தாக்குதல் ஒரு இடத்துல நடக்க போறது மாதிரி கிடையாது. இஸ்ரேல்ல வந்து இப்படியான விஷயங்கள்லாம் வந்து அப்ப வந்து முன்னேற்பாடு போயிட்டு இருந்துச்சு. ஆனா அவங்க முன்னேற்பாடு பண்ணி வச்சாலும் அடுத்த ஒரு 4-5 நாளும் வந்து பார்த்தா எந்த ஒரு தாக்குதலும் நடக்கல. அப்ப என்ன பண்ணியிருந்தாங்க, அமெரிக்கா சைலண்டா இருந்தாங்க, வேற எந்த அலர்ட்டும் கொடுக்கல. இப்ப மறுபடியும் நேத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அடுத்த 48 மணி நேரத்துல இப்ப தாக்க போறாங்கன்னு இவங்க சொல்லியிருக்காங்க அமெரிக்கா மீண்டும். ஆனா இப்ப ஈரான் வந்து அடுத்த 48 மணி நேரத்துல தான் தாக்க போறாங்களான்னு பார்த்தா, இவங்க இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வந்து உளவியல் ரீதியாக முதல்ல வந்து போர் செய்யறாங்க. உளவியல் ரீதியாகனா மக்களை ஃபுல்லா பயப்படுத்திட்டாங்க. இஸ்ரேலே இப்ப வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, வேணும்னு தான் போய் ஈரானை வம்பு கிழக்குறாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல, தெரியாம போய் தாக்கிட்டாங்கலாம் நம்ம சொல்ல முடியாது, வேணும்னு வம்பு கிழக்குறாங்க. ஆனா அதே நேரத்துல அதுக்காக வந்து பெரிய இழப்பையில சந்திக்க முடியாது, ஏன்னா வந்து நிறைய இடத்துல வந்து இவங்க ஏற்கனவே நஷ்டத்துலதான் இருக்கிறாங்க இஸ்ரேலு. அதனால இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அமெரிக்காட்ட போய் சொல்லியிருக்காங்க, ஈரான்ட்ட நீங்க என்ன சொல்லுங்க, எங்களுக்கு அந்த பதில் தாக்குதல் அப்படிங்கிறது குறைவா வந்து கொடுக்க சொல்லுங்க, பெரிய தாக்குதலா நீண்ட நாட்கள் நடக்கக்கூடிய தாக்குதலா இல்லாம தாக்குதலுக்கு வந்து கண்டிப்பா பதில் தாக்குதல் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா அது என்ன பண்ணணுமோ குறைவா கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்காவை சொல்ல சொல்லி ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்க. அமெரிக்கா வந்து ஈரானுக்கு ப்ரெஷர் கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா அமெரிக்கா ப்ரெஷர் கொடுக்கதா விரும்புது, எப்படி பிரிட்டானியால வந்து போர் ஆயுதம்லாம் கொடுக்காதீங்க இஸ்ரேலுக்குன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தா அமெரிக்கா ப்ரெஷர் கொடுத்தனும், பிரிட்டானியா என்ன சொல்லிட்டாங்க, நாங்க கொடுப்போம் அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரிதான் ஒவ்வொரு நாடும் வந்து அமெரிக்கா ப்ரெஷர் கொடுக்கறதுனாலதான் சவுதி கூட வந்து உள்ள வராம இருக்காங்க. ஆனா அது ஈரான்டையும் இஸ்புல் ஆவுட்டிலாம் வந்து செல்லுபடி ஆகாது. ஏமன் ஆகட்டும், ஏமன்ல இருக்கிற ஹவுதீஸ், லெபனான்ல இருக்கக்கூடிய இஸ்புல்லா, ஈரான் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா சிரியால இருக்கக்கூடிய ஒரு குரூப், அவங்க எல்லாம் வந்து அமெரிக்காவெல்லாம் மதிக்க மாட்டாங்க, அவங்க பேச்செல்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்களுடைய ப்ரெஷரு, அவங்க ஏதாவது பொருளாதார தடை விதிக்கிறோம், நாங்க உங்களை தீவிரவாத பட்டியல சேர்த்துறோம் சொன்னா, நீ ஏதாவது ஒரு பட்டியல எங்களை சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு இவங்க இவங்களுடைய வேலையை செய்யக்கூடிய ஆட்கள். அப்ப வந்து பார்த்தா இப்ப இஸ்ரேல் வந்து அமெரிக்காட்ட சொல்லி கொஞ்சம் அவங்கள எங்களை வந்து லைட்டா அடிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா இப்ப என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கும்போது, அவங்க ஒரு பக்கம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, ஆனா ஈரான் தான் கேட்க மாட்டேங்காங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்கன்னா, அறிவிச்சிட்டாங்க, இதுவரையும் வந்து நாங்க உள்ள வரமாட்டோம்னு சொல்லியிருந்தாலும் நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம், நாங்க வந்து சப்போர்ட்டா இருக்கிறோம் இஸ்ரேலுக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. அதாவது சப்போர்ட்னா, இப்ப காசா விஷயத்திலே நேரடியா அமெரிக்கா தாக்கல, ஆனா எல்லா ஆயுதத்தையும் கொடுத்தது அமெரிக்கா தான், மறைமுகமா சப்போர்ட் பண்றாங்க. அந்த மாதிரி ஈரான் விஷயத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்ப அறிவிச்சிட்டாங்க, நாங்க இஸ்ரேலுக்கு பக்க பலமாக இருப்போம், ஆதரவு தருவோம் சொல்லிட்டு. ஆட்களை இறக்கி சண்டை போட மாட்டாங்க, ஆயுதங்கள் உதவி செய்வாங்க, அதுக்கப்புறம் வந்து வேற ஏதாவது ரீதியாக ஏதாவது ஒரு ப்ரெஷர் கொடுக்க முடிஞ்சா அதை கொடுப்போம் அப்படிங்கறதே வந்து இப்போது அமெரிக்கா வந்து அறிவிச்சிட்டாங்க. பத்தாவதுக்கு நம்ம நேத்தே சொன்னோம், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முக்கியமான ராணுவ தளபதிகளாக இஸ்ரேலுக்கு வந்து பிளான் போட்டுட்டு இருக்காங்க, எப்படி ஈரான் அடிச்சா இவங்க எப்படி தடுக்கணும்னு சொல்லிட்டு வியூகம் அமைத்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நிலைமையில தான் இப்போ வந்து சைபர் அட்டாக் நடந்திருக்கு, இது 2வது அட்டாக் நடக்குது. நம்ம 4 நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம், ஏற்கனவே இஸ்ரேலுடைய பாதுகாப்பு துறை அமைச்சருடைய அவங்களுடைய அந்த மெயில் ஆகட்டும், அவங்க வச்சிருக்கக்கூடிய எல்லா கான்ஃபிடென்சியலான விஷயத்த வந்து ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு குரூப் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க.
அந்த குரூப் யாருன்னு பார்க்கும்போது வந்து எல்லாருமே சொல்றாங்க அது ஈரானோட பக்கபலத்துலதான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்கன்ட்டு. ஆனா வந்து அவங்க ஈரானை சேர்ந்த குரூப்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது ஈரானுடைய தூண்டுதல்ல இப்ப தாக்குதல் செய்யறதுக்காக தான் நடக்குது அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அது வெளியே வந்து பார்க்கும்போது அது யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஈரான் வந்து நாங்க தான் உங்களை அட்டாக் பண்ணிருக்கோம்லாம் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரிதான் வந்து இப்ப நடந்துட்டு இருக்கு. முதல் தடவை அட்டாக் நடந்தப்ப என்ன விஷயம் எல்லாம் எடுத்தாங்கன்னு பார்க்கும்போது முக்கியமான மேப் எல்லாம் எடுத்துட்டாங்க. ராணுவ தளம் சம்பந்தமானது, இந்த ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க, அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தூதரகம் சம்பந்தமானது இதெல்லாம் எடுத்துட்டாங்க. இப்ப ரெண்டாவது ஒரு சைபர் அட்டாக் நடந்தது போது எதை பத்தி எடுத்திருக்காங்கன்னா அணு ஆயுதம் சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் எடுத்திருக்காங்க. அணு ஆயுதத்துக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எங்க இருக்குது எல்லாமே வந்து அது சம்பந்தமான நிறைய விஷயங்களை வந்து வெளியெடுத்து இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒரு சைபர் குழு தான் எடுத்திருக்காங்க. டைரக்டா வந்து நாங்க ஈரான்ல இருந்து தான் இதை செய்யறோம்ல சொல்லல. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் எடுத்து இஸ்ரேலுக்கு அனுப்பிச்சு பாத்துக்கோங்க, இதெல்லாம் தானே உங்க இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் தானே உங்க இன்ஃபர்மேஷன், இதை நாங்க வந்து ஹேக் பண்ணிருக்கோம். இப்ப இது என்ன பண்ண போறோம்னா நாங்க வெளியே வித்துருவோம் மற்றவங்கள்ட்ட காசுக்கு. ஏன்னா வந்து எல்லா நாட்டுடைய இன்ஃபர்மேஷன் வாங்குறதுக்கு இங்கே ஆட்கள் இருப்பாங்க. அமெரிக்காவே இந்த மாதிரி வேலையை தான் செய்யும். யாராவது ஹேக் பண்ணி கொடுத்து அந்த இன்ஃபர்மேஷனை காசு கொடுத்து வாங்கிட்டு இவங்க போய் அந்த நாட்டுக்கு கெடுதல் பண்ணுவாங்க. இங்கே எல்லாருமே அப்படிதான். அதனால வந்து என்ன பண்ணுவோம், இஸ்ரேலுடைய இன்ஃபர்மேஷன்லாம் நாங்கள் கொடுத்துருவோம், வேற யார்ட்டையும் கொடுக்க தேவையில்ல, ஹமாஸ்ட்ட கொடுத்தாவே போதும். அதனால வந்து என்ன பண்ணுவோம், ஹிஸ்புல்லாட்ட கொடுக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனால் நாங்கள் வித்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயப்படுத்துறாங்க. எதுக்காக பயப்படுத்துறாங்கன்னா அப்படி நாங்கள் செய்யக்கூடாதுன்னு நீங்க நினைச்சா பாலஸ்தீன மக்கள் வந்து சிறையில் இருக்காங்களே அவங்கள நூற்றுக்கணக்கான பேரை வந்து விடுதலை பண்ண சொல்லி இஸ்ரேலில் இப்போ கோரிக்கை வச்சுருக்காங்க அந்த ஹேக்கர்ஸ் குழு. அப்போ வந்து இந்த ஹேக் பண்ணதே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்றா வந்து நாங்கள் வித்துருவோம் அப்புறம் உங்களுக்கு ஆபத்து இல்லை. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் சிறை கைதிகளை விடுதலை செஞ்சீங்கன்னா சிறை கைதிகளெல்லாம் விடுதலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணிக்கையை சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த விஷயம் வந்து பார்த்தா ரொம்பவே அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனால இவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா நிறைய விஷயத்தை முடக்கிட்டாங்க. ஏற்கனவே தூதரகத்தை மூடிட்டாங்க, நம்ம நேற்று பார்த்தோம் 43 தூதரகத்துக்கு மேலே மூடி வச்சிருக்காங்க இஸ்ரேல். நம்ம இந்தியா உட்பட அங்கேயும் வந்து பார்த்தா நியூடெல்லியில் வந்து தூதரகம் இருக்குது, ஹைதராபாத்தில் இருந்துருக்குது, அதெல்லாம் வந்து பார்க்கும்போது மூடி வச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் பல நாடுகளில் மூடி வச்சிருக்காங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி வந்து ஹேக்கும் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வலைத்தளங்கள் சார்ந்த சில விஷயங்களெல்லாம் வந்து அவங்களே முடக்கி வச்சிருக்காங்களாம்மா, யாரும் ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது உங்களுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு உளவியல் ரீதியான பிரச்சனைகள் கொடுக்குது. ஏன்னா சீக்கிரட்டான விஷயத்தை மட்டும் ஒருத்தவங்க ஆக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது அதை மாற்றவே முடியாத ஒரு நிலைமை வந்துடும், எல்லாமே அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடும் அப்படிங்கிறனாலையும் நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, யார் வேணால் நம்மளை என்ன வேணால் செய்யலாம் அப்படிங்கக்கூடிய நிலைமை வருவங்கனால இவங்க இப்போ வந்து உளவியல் ரீதியான பிரச்சனையை வந்து ஒரு பக்கம் இஸ்ரேலுடைய கவர்மெண்ட்டும் இன்னொரு பக்கம் மக்கள் வந்து எப்போ தாக்குவாங்கன்னு தெரியாமல் அவங்க சாப்பாடெல்லாம் சேகரித்து வச்சு இன்னும் 4 மாதம் ஆனாலும் ஆகும், 5 மாதம் ஆனாலும் ஆகும்னு சொல்லிட்டு பயந்துட்டு பங்கருக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்காங்க. ஒட்டு மொத்தத்தில் ஈரான் வந்து நேரடியாக தாக்குறதுக்கு பதிலாக பயப்படுத்திட்டு இருக்காங்க. அதுதான் வந்து முதல் அட்டாக்காக இருந்துட்டுருக்குது. ஆனாலும் கண்டிப்பாக வந்து அட்டாக் பண்ணுவாங்க, பண்ணாமல் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஆய்வாளர்களுடைய கருத்து. ஒரு தடவை அடிக்கிறதுக்கு பதிலாக அடிச்சிருவாங்கன்னு பயந்தே அதில் என்ன ஆயிடுவாங்க, நெத்தன்யாவுக்கு வந்து ஒரு அழுத்தம் கிடச்சிரும். எப்படி போய் நெத்தன்யாவு வந்து காசால மக்களை தாக்கிட்டு அது வந்து தலைவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தா மக்களுக்கு அழுத்தத்தை கொடுக்கும்போது அதுவும் வந்து பார்த்தா நெத்தன்யாவுக்கு வந்து அழுத்தத்தை கொடுக்கும். அந்த ஒரு வேலையை வந்து ஈரான் வந்து நல்லா துல்லியமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் இஸ்ரேலும் வந்து ஈரானை தாக்குறதுக்கு தயாராகிட்டு இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க நாங்கள் தயாராகிட்டு இருக்கோம், நாங்கள் அணு ஆயுதத்து நிலையத்தையே வந்து ஈரானில் தாக்கிடுவோங்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து பார்த்தா அணு ஆயுதத்துடைய மேப்பே எடுத்துட்டாங்க. இப்போ அவங்க நினச்சாங்கன்னா அவங்களும் இங்கே வந்து தாக்குதல் செய்ய முடியும் அப்படிங்கக்கூடிய சூழ்நிலை இப்போ ஏற்பட்டிருக்கு. ஒரு பக்கம் இப்படி ஒரு பிரச்சனையை இஸ்ரேல் சந்திச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் என்ன பண்ணிட்டுருக்குன்னு பார்த்தா லெபனானுக்குள்ளே போய் தாக்குதல் செய்கிறதுக்காக கோலன் குன்று பகுதிகள் மூலமாக போகலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்காங்க. நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னோமா அங்கே வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. 10வதுக்கு வந்து அன்னைக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், டிவிலேயே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. எப்படி ஐஏஎஸ் ட்ரைனிங்க்கெலாம் வந்து கோச்சிங் சென்டர் வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி வந்து நாங்கள் ராணுவத்துக்கு இங்கே தான் கோச்சிங் சென்டர் வச்சு நாங்கள் பண்ணிட்டுருக்கோம்னு சொல்லிட்டு அதை கான்ஃபரன்ஸ்லாம் வைக்காமல் தகவலை கொடுத்தனால அந்த பயிற்சி மையத்தையே தாக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பயிற்சி மையத்தை ட்ரை பண்ணி மாற்றிட்டாங்க, பழசெல்லாம் இருந்த இடத்துலேருந்து புதுசுக்கு மாற்றி அங்கே வந்து ராணுவத்துக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க, ஹிஸ்புல்லாவை தான் இருக்கு. ஆனாலும் அவங்க வந்து விஷயத்தை ஈஸியாக ஹேக் பண்ணி எடுத்துடுறாங்க. இப்போ வந்து பார்த்தா நேற்று மட்டும் 2 ராணுவ தளத்தில் பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அதில் வந்து பார்த்தா புர்கான் ஏவுகணையை பயன்படுத்தி தாக்குதல் பண்ணதில் அங்கே ரெண்டுலேயுமே கொத்து கொத்தான நபர்கள் வந்து போருக்கே போகாமல் போர் பயிற்சி எடுக்கும்போதே செத்துருக்காங்க. வெளியே விடாமல் வந்து இஸ்ரேல் வந்து ரொம்பவே பராமரிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இதை வந்து ஹிஸ்புல்லா தரப்புலேருந்தே வெளியிட்டிருக்காங்க, லெபனானுடைய ஊடகங்களில் வெளிவந்திருக்குது. இது ஒன்றும் முதல் தடவை கிடையாது, இந்த வாரத்தில் இதோட 3-4 தடவை நம்ம வந்து கேட்டுட்டோம். இப்படி தொடர்ந்து வந்து அங்கே தாக்கப்பட்டு இருக்காங்க. பயிற்சி எடுத்தாலும் இப்போதைக்கு அவங்க லெபனானுக்குள்ளே நுழைய மாட்டாங்க அப்படிங்கக்கூடிய நிலைமை தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஏன்னா வந்து அங்கே இருக்கக்கூடிய இராணுவ தளபதி இன்னுமே என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா நாங்கள் லெபனானுக்குள்ளே நுழைவோம், எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய உளவு பிரிவு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இப்போ லெபனானை வந்து நல்லாவே வந்து உளவு தகவலை
திரட்டி கொண்டு கொடுத்துட்டு இருக்காங்க, லெபனானுடைய எல்லா இன்ஃபர்மேஷனும் எங்களுடைய விரல் நுனியில் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதை வந்து மாற்றி வந்து 4-5 மாசமா லெபனானில் தாக்குதல் செய்வோம், செய்யறதுக்கு நாங்கள் ரெடி, நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சுக்காங்களோ தவிர அடுத்த கட்டமாக தாக்குதலுக்கு இறங்க மாட்டாங்க அப்படிங்கக்கூடிய நிலைமை தான் இப்போ இஸ்ரேலின் தரப்பில் இருக்குது. என்னதான் ஆயுதம் கிடைச்சாலும் அது எல்லாமே உங்களுக்கு காசாக்கு பயன்படுத்துறதுக்கே சரியா போயிருது. இன்னொரு பக்கம்லாம் வந்து பயன்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதுலேயும் வந்து ஈரான் வந்து பிரச்சனை செய்வாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் போய் ஹிஸ்புல்லாட்ட வந்து போருக்கு போகிறது இன்னுமே வந்து சிரமத்தை அவங்களுக்கு கொடுக்கும். பயிற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, இப்போதைக்கு வந்து அவங்க போருக்கு மட்டும் போயிட மாட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து உண்மையாக இருக்குது. ரியோட் சமானா கலீலி பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளில் குறி வச்சு அதையும் வந்து ஹிஸ்புல்லான்னு தாக்கியிருக்காங்க. 3 தாக்குதல் வரையும் பண்ணியிருக்காங்க. அப்போ போர் செய்ய போகிறவங்களா இருந்தால் இந்நேரம் வந்து இறங்கி இருக்கணும், அடி வாங்கிட்டே தான் இருக்காங்களோ தவிர இவங்களுக்கு போர் செய்யக்கூடிய ஐடியாலாம் எதுவுமே இல்லை இப்போதைக்கு. லெபனான் மக்களை பயப்படுத்தி விட்டோம்னா அது வந்து ஹிஸ்புல்லாவை பாதிக்குங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி சில வேலையெல்லாம் செஞ்சு பொதுமக்கள் மேலேயே வந்து தாக்குதல் செய்கிறது. அதுவும் தெற்கு லெபனானில் இதோட நிறைய தாக்குதல் நடந்துருச்சு, பொதுமக்கள் இறந்துட்டாங்க. அதனால் வந்து இஸ்ரேல் லெபனானை பயப்படுத்துறதுக்காகத்தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு போக தவிர போர் செய்கிறதுக்காக எதையுமே பண்ணல. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தா ரஃபாவுடைய தாக்குதலை ஆரம்பிச்சிட்டாங்க. அது முதல் கட்ட தாக்குதல் கிழக்கு ரஃபா பகுதியில் வந்து ரஃபாவுடைய கிழக்கு பகுதியில் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது அந்த கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் கான்யூனிஸுக்கு துரத்துறாங்க. கான்யூனிஸில் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அங்கே வந்து கூடாரம் போட்டு வச்சிருக்காங்க. ஒரு 40,000 கூடாரம் போட்டுட்டு அந்த கூடாரத்துக்கு அந்த மக்களை வருவதற்கான தாக்குதல் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. மக்களை வந்து அடித்தோம்னா அவங்க போயிடுவாங்க, எந்த திசையை நம்ம திருப்புறமோ அந்த திசையில் போயிடுவாங்க. அங்கே போனதுக்கப்புறம் நம்ம வந்து தரைவழி நுழையலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டு வச்சிருக்காங்க. அதனால வந்து கான்யூனிஸ்க்கு விரட்டுறதுக்காக அங்கே வந்து தாக்குதலை தொடங்கியிருக்காங்க. அது இல்லாமல் நுஸ்ரத் முகாம், நுஸ்ரத் முகாம்லேயும் கடுமையான தாக்குதல் போயிருக்கு. ஏற்கனவே ஜபாலியா முகாம்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நுஸ்ரத் முகாமை தாக்க ஆரம்பிச்சிருக்கு இஸ்ரேல் ராணுவம். இதெல்லாம் தான் வந்து முக்கியமான செய்திகள். நம்ம அடுத்த ஒரு காணொலியில் இன்னும் சில தகவல்களோடு உங்களுக்கு